ஷான் அக்வேரியம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது இந்த மீன் பற்றி தான். ஜிப்ரா டேனியோ, ஜிப்ரான்னு சொல்லுவோம் யூஸ்வலாக. மீன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சவுத் ஏஷியன் நேட்டிவ் கொண்ட சின்ன வகை மீன் தான் இது. மேக்ஸிமம் 4 to 5 சென்டிமீட்டர் தான் வளரும். இது ரொம்பவே ஹார்டியான ஃபிஷ். ஸோ பிகினர்ஸ் கூட இந்த மீன் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ் தான். இது ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் கூட. கம்மி ரேட்டில் கிடைக்கக்கூடிய ஸ்கூலிங் ஃபிஷ் தான் இது. சூப்பர் நடக்க விரும்புகிற மீன் இது. இதனுடைய அழகு தெரியணும்னா மினிமம் 10 மீனாச்சும் ஒரு டேங்கில் போடணும். அப்போ தான் அது குரூப்பாக சுற்றுறது நம்மளால் பார்க்க முடியும். 1-2 இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகி மற்ற மீனை அட்டாக் பண்ணும். ஸோ மீன் வாங்கும்போது ஒரு 10-15 அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட அழகே தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ரெஷன் கலர் ஃபிஷ் இது. மார்க்கெட்டில் ஒரு 5 கலர் அவைலபிளாக இருக்குது இப்போது. இது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு. இது அக்வேரியமில் போடுறதுனால அக்வேரியத்தோட அழகியே அதிகமாக்கி காட்டும். இது ஜீப்ரா கிரேசியாக நீச்சல் அடிக்கக்கூடிய மீன். நிற்காமல் ஓட்டிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த மீனோட ஹைலைட்டு. அதுதான் இந்த மீனுக்கு அழகும் கூட. இதோட டேங்க் செட்டு பார்த்துக்கலாம். வாட்டர் பிஹெச்சில் 6 to 8. இதுக்கு ரொம்ப பிடிச்சது பிளான்டட் டேங்க் தான். ஏன்னா பிளான்டட் டேங்கில் போட்டால் இதோட அழகே தனியாக தெரியும். பிளான்டட் டேங்கில் விற்கதாக ரொம்ப விருப்பப்படும். அதனால நீங்கள் டேங்க் நார்மல் டேங்க் செட் பண்ணால் கூட அதில் லைஃப் பிளான்ஸ் வாங்கி வச்சா நல்லாவே இருக்கும். ஜீப்ராக்கு பெருசாக ஆக்சிஜன் மோட்டர் தேவையில்லை. ஸோ ஆக்சிஜன் பம்ப் கொடுக்கலன்னா கூட ஜீப்ரா இருந்துக்கும். அதனால பவுலில் கூட நீங்கள் போட்டு வளர்த்திக்கலாம். அப்படி பவுலில் போட்டு வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பவுல் யூஸ் பண்ணிக்கலாம். பவுலில் ஒரு லைஃப் பிளான்ஸ் வச்சு கொடுத்தா கூட மீனுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆக்சிஜன் கிடைக்க வசதியாக இருக்கும். டேங்க் மென்ஸ் யாரெல்லாம் பார்த்துடலாம்? க்ளோன் லோச்சஸ், கொரிடோரா, குயி லோச்சஸ், லாட்டி, மோலி, பிளிக்கோ, கார்டினல் டெட்ரா, ரம்மினோஸ் டெட்ரா, கௌராமி, ரெட்டை டெட்ரா, நியூன் டெட்ரா, பிளாக் ஸ்கட் டெட்ரா, டைகர் பர்பு, ரோசி பர்பு, எல்லா வகையான சின்ன பார்பு வெரைட்டியும் செட் ஆயிரும். எல்லா வகையான சின்ன சின்ன மீனும் இது கூட செட் ஆகும். ஆனால் கப்பீஸு, கோல்டு ஃபிஷ் போல் பெரிய டைல் இருக்கிற மீன் கூட போட்டிங்கன்னா அதே ஜீப்ரா அதை அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால் லாங் டைல் ஃபிஷ்ஷஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜெண்டர் ஐடென்டிட்டி பார்த்துடலாம். மேலே ஸ்லிம்மாக இருக்கும். ஃபீமேலு ரவுண்டட் பாடி ஷேப்பில் இருக்கும். ஃபீமேலு எப்பவுமே பெருசாக இருக்கும். மேலே விட மேல் தான் சின்னதாக இருக்கும். ஜீப்ராவோட ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எது கொடுத்தாலும் அது சாப்பிட்டுக்கும். மொயினாட்டிமியா ஃப்ளேக்ஸு, ஃப்ரோசன் ஃபுட்டு, லார்வாஸு, அப்புறம் மைக்ரோ பில்லட்டு எல்லாமே சாப்பிட்டுக்கோ. ஈவன் குக்கும்பர் கேரட் அது கூட சாப்பிட்டுக்கும். ஸோ ஃபுட்டை பற்றி கவலைப்படுறதில்ல. என்ன ஃபுட்டு இருந்தாலும் அது சாப்பிட்டுக்கும். ஒன்றும் ப்ராப்ளம். பேலன்ஸ் டயட்டில் ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்கும் எப்போவுமே. இதோட டிசீஸ்னு பார்த்தீங்கன்னா வெல்வெட் டிசீஸ் வரும். அப்புறம் மைக்ரோ பாக்டீரியோசிஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இது வந்துச்சுன்னா ஃபின் லாஸ் ஆகும், அல்சர் வரும், ஆக்டிவாக இல்லாமல் இருக்கும், ஒரு இடத்துல போய் நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மீனை செப்பரேட் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கணும். டிசீஸ் சிம்டம்ஸ் எதாவது தெரிஞ்ச உடனே அந்த மீனை செப்பரேட் பண்ணி மற்ற மீனுக்கு எஃபெக்ட் ஆகாமல் காப்பாற்றிக்கணும். ப்ரீடிங் பார்த்துடலாம். ப்ரீடிங் ஈஸியாகவே நடக்கும். 3 மந்த்லேருந்தே இது அடல்ட் ஏஜ்க்கு வந்துடும். ஸோ 3 மந்த்லேருந்தே இது எக்கு லே பண்ண ஆரம்பிக்கும். 2 வாரம் மேலேயும் ஃபீமேலையும் செப்பரேட் பண்ணி நல்லா ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு கொடுத்து தனியாக செப்பரேட் பண்ணி வளர்த்திக்கணும். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு ரவுண்டட் பெல்லி ஷேப் வந்துடும். இதுதான் இதோட சிம்டம்ஸு. கம்யூனிட்டி டேங்கில் இல்லாமல் ப்ரீடிங்க்கு தனியாக சின்ன டேங்க் யூஸ் பண்ணி ப்ரீடிங் விடணும். இது கண்டிப்பாக ப்ரீடிங் நெட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா இது எக் லே பண்ணதுக்கப்புறம் இதோட அடல்ட்டு எக்கு சாப்பிட்ருவோம். ஒரு ப்ரீடிங் பார்த்திங்கன்னா ஒரு 200-300 முட்டை வரைக்கும் வைக்கும். ஸோ நெட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எக் போய் நெட்டு கீழே இருந்துக்கும். 1 to 2 டேஸ்லேயே எக்கு ஹேச் ஆகி குட்டி வர ஆரம்பிக்கும். குட்டிகளுக்கு ஸ்டார்ட்அப் ஃபுட்டு கொடுத்து நீங்கள் வளர்த்திக்கலாம். மற்றபடி ஜீப்ரா பற்றி வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்து ஒரு வீடியோவில் அடுத்த மீனோட சந்திக்கலாம். பை. அது வரைக்கும்.